ஹாய் ஹலோ, வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறமா ரிவ்யூ கம் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடியோட ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பிரசனா, பிஃபோர் நம்ம ரெண்டு ரவுண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சிந்தனை செய் மனமே, அப்புறமா நம்ம எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி ரெண்டு ரவுண்ட் ஆஸ் யூஷுவல் போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, எல்லா டீமும் அஃபிஷியலாக விளாட்டாங்க. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் ஜிடியும் மும்பை இந்தியன்ஸும் ஒரு ஹை குவாலிட்டி கேம் விளையாடிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சிந்தனை செய் மன மேல வந்து அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே ஜிடியை ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நடந்தது என்ன, இந்த வாரம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துட்டு, எந்தெந்த டீம்ஸுக்கு என்னென்ன யோசிக்கிற தன்மை, அதாவது சிந்தனை செய் மனமே ரவுண்ட்ல வந்து எந்தெந்த டீம்ஸ்க்கு எதை பத்தி யோசிக்கணும், அப்புறமா வந்து எந்தெந்த பிளேயர் ஃபயர் ஆனோம் எல்லா டீமுக்கும் ஒரு ஸ்மால் செக்மெண்ட் ரவுண்ட் அப் மட்டும் கொடுத்துருங்க. ஞாபகம் இருக்கா, கிளியரா இருக்கா உங்களுக்கு எல்லாமே? ஓகேயா, சரி ஓகே. இப்போ நடந்தது என்ன பத்தி பார்த்துடலாம். நீங்க ஆஸ் யூஷுவல் வந்து நீங்க ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே கேமோட ரிவ்யூ வந்து எல்லா இடத்துலயும் நீங்க ஆல்ரெடி ஆஸ் யூஷுவல் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம லைவ் முடிச்சும் போது முஸ்தபிசுர் ரஹ்மானோட பைய பத்தி பயங்கரமா வந்து பாராட்டினேன் நான். இப்போ வந்து ஒருவேளை மதீஷா பத்திரானா சரியானார்னா, முஸ்தபிசுர் ரஹ்மான் மதீஷா பத்திரானா ரெண்டு பேரையும் ஆடி தீக்ஷ்ணா உகர்த்தி வச்சிருவாங்களா? என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கே நினைக்கிறீங்க? அண்ட் ஹவு டிட் த கேம் கோ ஃபார் சிஎஸ்கே, ஹவு டிட் த கேம் கோ ஃபார் ஆர்சிபி? சி, உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்னோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ்ட் சீசன்ல வாஸ் ஹை ஸ்கோரிங் அஃபேர், 217 and 205. ஸோ நம்ம அந்த அல்கோரிதம் கொடுத்த போது நான் 190 சொன்னேன், யூ செட் எஸ் 190 இஸ் அ குட் ஸ்கோர். ஸோ 190 அடிச்சிருந்தாலும் சிஎஸ்கே மேட்டப் சேஸ்ட் லிட்டில் பிட் டிஃபிகல்ட், 173 அந்த பேட்டிங் லைனப்புக்கு அனதர் பாயிண்ட் வி ரிஃப்ளெக்டட் தேர் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின்னு. இன்னொரு ரூல் இருக்கு, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஆனால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போலிங் போட முடியாது, ரைட் ஹேண்டர் ஆனால் ஆஃப் ஸ்பின்னர் போலிங் போட முடியாதுன்னு புதுசாக ரூல்ஸ் வந்திருக்கிறதுனால அந்த கஷ்டம் வேற இருந்ததுனால மயங்க தாக்கர் ரெண்டு ஓவர் போடல, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. இப்போ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎஸ்கே வந்து நார்மலாக மேட்சை தோத்தாலே பிளேயிங் லெவனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து திருப்பி அடுத்த மேட்ச் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு, அதை சேஞ்ச் பண்ணுவாங்க நான் சொன்னேன்னா அது என்னோட தப்பு, மாற்ற மாட்டாங்க. ஸோ இப்போ தீக்ஷானாஸ் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா, தி எக்கானமி இஸ் நாட் தட் பேட், இஸ் நாட் பிக் விக்கெட்ஸ் இன் சென்னை அஸ் வெல். அப்படிங்கும்போது வித் த டைமென்ஷன் ஆஃப் சாண்ட்னர் கிவிங் அந்த பேட்டிங்கு, I would really suggest Satner to come in. ஆனா அது நடக்காது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பத்திரானா எப்ப ஃபிட் ஆவாருன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க சொன்னீங்க, முஸ்தாபிசுர் ரஹ்மானோட கட்டர்ஸ் வந்து பயங்கர எஃபெக்டிவா இருக்கும், ஆல் புட் மை மணி ஆன் ஹிம் அப்படின்னு நீங்க கரெக்டா சொன்னீங்க. அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு அவர். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ரெண்டு மேட்ச், இஃப் ஹி கண்டினியூஸ் த குட் ஜாப், பர்டிகுலர்லி நெக்ஸ்ட் கேம் இஸ் ஆல்சோ இன் சென்னை, then how can you squeeze Deekshana in, even though people and everyone knows that he's whatever is good at it. I don't see any changes at all. So CSK will go with the same combination unless otherwise they feel Mustafizur Rahman is not performing. Superba pota ning sona mari adhu avaroda and off cutters ipdi release pannuvaru, romba kashtam read pandrathu, ipdi release pannuvaru. அதனால அடுத்த மேட்ச் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா, ஐ திங்க் சிஎஸ்கே வில் கோ வித் தி சேம் பிளேயிங் 11 தி ரெஸ்ட் ஆஃப் தி டுர்नामेंट, யூ நெவர் நோ. இல்ல, இப்போ வந்து பி டாக், நான் ரெண்டு மூணு விஷயத்தை ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆப்வியஸா நீங்க நம்பர்ஸ், நீங்க டீம் இதெல்லாம் பேசிடுவீங்க. நீங்க அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டு லெஃப்ட் ஹேண்டர் பத்தி பேசுறீங்க, அதை நம்ம அட்ரஸ் பண்ணலாம். பட் பிஃபோர் தட், ஐ தாட் சிஎஸ்கே அந்த சென்னை சேப்பாக்கோட பிச்சை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சேன். எனக்கு அது வந்து அந்த பிச்சை, அந்த மேட்ச் நடந்த பிச்சை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம், இட் டுக் மீ ஆல் த வே பேக் டு 2010-2009 டைம் ஸ்பீடாக். கொஞ்சம் வந்து அந்த பவுன்ஸ் அண்ட் கேரி, லிட்டரலாக சொல்கிறேன், ரச்சின் ரவீந்திரா ஒரு டாப் எஜ் ஒன்று டெட் புல் ஒன்று அடிப்பார் ஆஃப் த ஷார்ட் பால், ஐ திங்க் அல்சாரி ஜோசப் நினைக்கிறேன், ஆர் முகமது சிராஜ், ஐ கான்ட் ரிமெம்பர் ஹூ, பட்டார்னு டாப் எஜ் வாங்கி சிக்ஸ் போகும். லாஸ்ட் டைம் அந்த மாதிரிலாம் சென்னையில் போய் எனக்கு ரொம்ப வருஷம், ஆல்மோஸ்ட் டெக்கேட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் கிரெடிட் டு த கியூரேட்டர், எனக்கு அந்த கியூரேட்டர் தெரியும், ரமேஷ் ஃப்ரம் திருப்பூர், அவர் தான் வந்து அங்கே திருப்பி சர்ஃபேஸ் எல்லாம் ரீலே பண்ணி அந்த ரெட் சாயில் திருப்பி கொண்டு வந்து அந்த பவுன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. இட் வாஸ் சோ ஹார்ட்னிங் டு சி. அண்ட் ரெண்டாவது வந்து ஆர்சிபி தரப்புல இருந்து நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், ஃபாஃப் வந்து டாஸ் போது சொன்னாரு, என்ன சொன்னார்னா, இது வந்து அப்படியே டிப்பிக்கல் சென்னை சர்ஃபேஸ், ஸ்லோ ஆயினே போகும் அப்படின்னு. அதை என்ன ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஃபாஃப் வந்து இந்த 2010-11 அப்புறமா தான் சிஎஸ்கே விளாட ஆரம்பிச்சாரு. 2010 இந்த செக்மெண்ட் வரைக்கும் அவர் அந்த பழைய சென்னை பிச்சர்ஸை பார்த்தது கிடையாது. ஸோ எல்லாரோட டிப்பிக்கல் ஒப்பீனியன் வந்து அது ரேக் ஆகும், ஸ்லோ ஆகும் அப்படின்னு. பட் இந்த பிச்சு சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சுன்னா, ஃபாஃப் டு பிளஸ் எக்ஸ்ட்ராடினரியா பேட்டிங் ஆடிந்தாரு,
பவர் பிளேல எவ்வளவு எக்கணமோ எக்கில்லாண்டா அவுட் ஆனா பரவாயில்ல, ஏன்னா அதுக்கப்புறம் கஷ்டமாயிட போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையில அடிச்சு அவுட் ஆயிடுச்சு. ஃபாஃப் டூப்ளஸியோட அந்த விக்கெட் தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் பீடாக். ஏன்னா அவர் விளையாடிந்தாருன்னா அந்த மிடில் ஃபேஸ் வந்து விக்கெட் விழாம ஒரு மாதிரி ரன் எடுத்துட்டு போயிட்டு காட் 200. தினேஷ் கார்த்திக் கூட ஆனஸ்டா ஒரு அட்மிஷன் ஒன்று கொடுத்தாரு, நாங்கள் நல்லா விளாடணும் ரெக்கவர் பண்ணோம், 170 பத்தவே பத்தாது இல்லைங்க எங்களுக்கு, அது பத்தவே பத்தாது, மினிமம் இன்னொரு 20 ரன்ஸ் வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த இந்த விஷயத்தை பத்தி உங்களோட தாட்ஸ்? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதாவது இந்த அல்கோரிதம் பத்தி ஒன்னு என்னன்னா, சென்னை மாதிரி ஒரு இடத்துல 6 ஓவர்ல ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் வரணும். ஸோ அப்போ ஒரு பேட்ஸ்மேன், ஏன்னா வி ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் ஹவு விராட் கோலி இஸ் கோயிங் டு அப்ரோச் தி கேம், இஸ் கோயிங் டு டேக் டைம் அண்ட் செட் தி பேஸ் அன்டில் 14 ஓவர்ஸ் அண்ட் தென் எக்ஸ்ப்ளோர்ட் அப்படிங்கும் போது ஃபாப் டிட் த ரைட் திங் ஃபார் த டீம், ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு. என்னோட இது என்னன்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் வருது பிச் ரொம்ப நல்லா இருக்கும் போது, நம்பர் 3 ஷுட் ஹவ் பீன் கேமரூன் கிரீன். Number 3 should have been Cameron Green. I'm not saying this உங்களுக்கு பட்டிதார் ஃபெயில் ஆனதுனால நான் சொல்ல, நீங்களே ஒரு கிரிக்கெட்டர், ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு வந்திருக்காரு, அவ்வளவு டெஸ்ட் ஆடினாரு, அன்பார்ச்சுனேட்லி கான்பிடன்ஸ் வில் பி லோ ஆஃப்டர் லோ ஸ்கோர்ஸ் அப்படிங்கும் போது அந்த சிச்சுவேஷன்ல நீங்க கிரீன் இறக்கிட்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் பவர் பிளே இறக்கவே கூடாதுங்க, இதெல்லாம் ஒரு பேசிக் திங். இதுல ரெண்டு விக்கெட் டப்புன்னு விழுறது, அதுக்கப்புறம் நீங்க மேக்ஸ்வெல் இறக்குறீங்க. ஒரு பக்கம் கோலிக்கு பவர் பிளே ஸ்ட்ரைக்கே கிடைக்கல, லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் இட், பாவம் நிறைய பால் அவர் ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க அந்த சிச்சுவேஷன்ல எப்படிங்க மேக்ஸ்வெல் இறக்குவீங்க? அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்னங்க நீங்க அவர் சின்ன பையங்க நான் சொல்றதை நான் டினை பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஓகே. நம்ம லொம்ரோரையும் அனுஜ்ராவத்தையும் ஒன்னா சேர்க்கவே கூடாது பீடா. லொம்ரோர்லாம் பல வருஷமா ஆடிட்டு இருக்காரு, ஆண்டாண்டு காலமா விளையாட்டு இருக்காரு. அது அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு பிளாட்டூவிங் இருக்கும், அதுல இருந்து அந்த நெக்ஸ்ட் லெவல் டக்குன்னு புஷ் ஆயிரணும். மஹிபால் லொம்ரோ ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு, அதே அவர் சிமிலரா ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்காரு. பட் அனுஜ்ராவத் அப்படி இல்ல. அனுஜ்ராவத் ஃபர்ஸ்ட் இயர் வந்தாரு, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல தான் இருந்தாரு. நான் சொல்றேன் உனக்கு, செம டேலண்ட், செம பால் ஸ்ட்ரைக்கர். நாங்க ஆர்சிபி போனாரு, ஏன்னா விராட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் பேட்டிங் பாக்குறதுக்கு, என்ன பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஓபன் பண்ணாரு. அவ்வளவு நல்லா இதுவா வரல, ஹிடன் கம் த்ரூ. பட் லாஸ்ட் இயர் முதல்ல கொஞ்சம் ஏதோ ஆனாங்க, அப்புறம் உட்காந்து வச்சுட்டாங்க, திருப்பி பின்னாடி கொண்டு வந்தாங்க, பயங்கரமா பினிஷ் பண்ணாரு. ஹியூஜ் பால் ஸ்ட்ரைக்கிங், செம்ம பேட் ஸ்பீட். நான் அதை பார்த்துட்டு தான் சொன்னேன், நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க சொன்ன விஷயங்கள் இன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தப்புன்னு சொல்ல இல்ல. லொம்ரோரே நீங்க பல வருஷமா இருக்கீங்கன்றீங்க, எத்தனை டீம்ல அவருக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்பாட்ட கொடுத்து ஒரு 10 மேட்சோ 11 மேட்சோ எத்தனை தடவை ஆடி இருக்காரு? ஸோ அதுதான் வந்து ப்ரெஷரே ஒழிய, இப்போ நீங்க உங்களுக்கு வந்துட்டு திடீர்னு இப்போ வந்து அனுஜ்ரவாத் வந்து பியூட்டிஃபுல்லா ஃபினிஷ் பண்ணாரு, நெக்ஸ்ட் கேம் தே மேட் ப்ரமோட் ஹிம் டு நம்பர் 4. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ நம்பர் 4 ப்ரமோட் பண்ண நல்லது தானே, ஹெவிலி டாப் ஹெவி ரைட் ஹேண்டட் பேட்டிங் ஆஃப் ஆர்சிபில ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவை தானே? ஸ்கில் இருக்குன்னா ரெண்டு, அத ஒரே பிரச்சனை என்னன்னா, ரெண்டு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஒன்னு டிராப் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா டிமோட் பண்ணிடுறாங்க. ஏங்க விராட் கோலிக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர்ட் ஃபார் ஆர்சிபி ராகுல் டிராவிட், இப்ப இந்தியன் டீம் கோச்சா இருக்காரு அவரு, அதுல இருந்து உங்களுக்கு வாட் என்ன கத்துக்க முடியும் கொஞ்சம் யோசிங்க நீங்க. அதை தான் நான் சொல்றேன், ஐம் நாட் குவெஸ்டினிங் அனுஜ்ரவாத். இப்ப நெக்ஸ்ட் மேட்ச் தி பாயிண்ட் என்ன சொல்றீங்கன்னா, யாருக்கும் லாங் ரன் கிடைக்கணும் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறீங்களா? தட்ஸ் யுவர் பாயிண்ட். நான் உங்களை கேக்குறேன், இப்ப அஸ்வின் அஸ் எ பிளேயர் நான் ஆர்சிபி ஃபாலோ பண்ணலங்க, எனக்கு ஆர்சிபி பத்தி தெரியாது. ஹவ் டு ஐ நோ? நீங்க தான் எல்லா ஆர்சிபி பயங்கர கீனா பாக்குறீங்க. ஆர்சிபி ன்னு இல்ல, ஒரு ஜெனரலா ஒரு அஸ்வின் அஸ் எ கிரிக்கெட் நட் கேக்குறேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஏ அனுஜ்ரவாத் செம பிளேயர் னு சொன்னீங்க, உங்களோட கிரிக்கெட் ஆப்சர்வேஷன். நீங்க ஒரு கோச்சா இருக்கீங்கன்னா, அவர் ரெண்டு மேட்ச் ஃபெயில் ஆனாலும் என்ன பண்ணுவீங்க, இந்த பையனுக்கு சரக்கு இருக்கு, இவன் ஃபெயில் ஆறா பரவாயில்ல, ஐ வில் பெர்சிஸ்ட் வித் ஹிம், அத பண்ணுவீங்களா? இல்ல ரெண்டு வென் யூ ரேட்டிங் சோ இல்ல பீடாக், இது வந்து எப்படின்னா நம்ம கிங்ஸ் லெவன்ல கூட இருந்திருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
மயங்க் அகர்வால நம்ம ஆண்ட வருஷம் எல்லா வருஷமும் அந்த வருஷம் கிறிஸ் கேல் நல்லா பண்ணாரு. இருந்தாலும் மயங்க் அகர்வால பேக் பண்ணி த்ரீல விளாட வச்சுட்டே இருப்பாரு, 30, 40, 28 அச்சுனே இருப்பாரு. ஆனா கன்சிஸ்டண்டா எல்லா கேமும் விளையாட வச்சிருவோம். அந்த வருஷமே வந்து அவரை வந்து டிராப் பண்ணலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணலாம், அவர் இங்க அனுப்பலாம், பூரன் அனுப்பலாம், நிறைய பேச்சு வரும். அப்பெல்லாம் நம்ம விளையாட வச்சோம். ஆனா மயங்க் அகர்வால் கல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 3 இயர்ஸ் விளையாடுவான், ஒண்ணுமே பண்ணல பெருசா. அதாவது ஹி ஷோட் பிளிட்ஸ்கிரிக்ஸ். 4th இயர்ல 2020 துபாயில போயிட்டு மயங்க் அகர்வால்னா ரன்னு ரன்னுனா மயங்க் அகர்வால் மாறிடுச்சு. அன்பார்ச்சுனேட்லி கிரிக்கெட் என்னன்னா, இட்ஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் டைம், கம்ஃபர்ட், ஸ்பேஸ். ஒரு பிளேயரோட எப்படி ஸ்டார்ட் ஆகுது சீசன், அவனோட மைண்ட் செட், அவனோட பால் ஸ்ட்ரைக்கிங் எல்லாம் சேர்ந்து வருது. கிரிக்கெட்டிங் ரீசன் மட்டும் வச்சு இருந்தா குட் டேலண்டட் பிளேயர்ஸை பேக் பண்ணா ரிசல்ட்ஸ் வரும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இதுல என்னன்னா, அந்த ரிசல்ட் டேபிள பிடிக்கணும், இதை பிடிக்கணும், பிரான்சைசி கேட்பாங்கல்ல, குவெஸ்டின்ஸ் வரும் இல்ல, உங்களுக்கு தெரியாது இல்ல, குவெஸ்டின்ஸ் ஒரு 2 மேட்ச் தோத்தா டக்குன்னு பாயிண்ட் டேபிள்ல கிளைம் பண்ணும், டெஸ்பிரேஷன்ல ஒரு மூவ் பண்ணுவோம். அப்ப டெஸ்பிரேஷன்ல ஒரு மூவ் பண்ணும்போது யாரோ ஒரு பிளேயரை கொண்டு வந்து மேல ஆட வைக்கும் போது வாங்கிக்கோ. அதாவது என்னது, சிம்பிளா வந்து நீங்க விராட் கோலி ஃபாஃப் டூப்ளசி ஓபன் பண்ண போறாரு, அவங்க ரெண்டு பேரையும் நீங்க கண்டிப்பா கீழே வைக்க முடியாது. மார்க்கி பிளேயர்ஸ், ரெனவுண்ட் பிளேயர்ஸ். சரி, அடுத்து யாரா, மேக்ஸ்வெல் தலையில கை வைக்க முடியாது. சரி, ஓகே, நீ தம்பி நீ ஒரு 2 ஆர்டர் கீழே ஆடுறான். அது வந்து இட் இஸ் அ வெரி, ஆனா என்ன என்னன்னா, அகைன் திருப்பி திருப்பி எல்லா பிளேயர்ஸும் நிறைய பேட்ஸ்மென்ட்ட பேசியிருக்கேன், நிறைய கிரிக்கெட்டர்ஸ்ட்டு பேசியிருக்கேன், ரோல் கிளாரிட்டி அப்படின்னு கேட்பாங்க. அந்த ரோல் கிளாரிட்டினா என்னன்னா, நான் இந்த நம்பர்ல விளையாடுறேன், என் ரோல் இதுதான் இந்த சீசனுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா தேர் வெரி கம்ஃபர்டபுள். தப்பு திப்புன்னு மாத்தினா தே ஆர் நாட் தட் கம்ஃபர்டபுள், அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸும் அப் அண்ட் டவுனாக போகும். இதை ரியலைஸ் பண்றது கஷ்டம், ஏன்னா வி ஆர் டெஸ்பரேட் டு கெட் அ ரிசல்ட். அதனால இந்த மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம் பீடாக், பட் ஜென்ரலி ஏன் சிஎஸ்கே நல்லா பண்றாங்க, இதுதான் அந்த ரோல் கிளாரிட்டி. அந்த ரோல் கிளாரிட்டி, ரச்சின் ரவீந்திராவா ஓகே நீ போய் விளாடுப்பா, அஜிங்க ராணேவா நீ த்ரீல போய் விளாடுப்பா, சிவம் டூபேயா நீ இம்பாக்ட் பிளேயர்ப்பா, ஃபாஸ்ட் பவுலர் பவுன்சரை போட்டா உருட்டி கட்டி உருட்டி விடுப்பா ஸ்கொயர் லெக்கு, ஸ்பின்னர் வந்தா போட்டு பொழப்பா, உன்னை அமுச்சு விட்டுறப்பா நான், அவ்வளவுதான். அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப நீங்க இங்க சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், ராணே ஒண்ணுமே அடிக்கல டொமஸ்டிக்ல, சிஎஸ்கேக்கு அடிப்பாரு, ஏன் அவர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க நீ எதை பத்தியும் கவலைப்படாத, வாட் யூ ஆர் கான்ட்ரிபியூட்டட் லாஸ்ட் இயர் வாஸ் மெயின் சோர்ஸ் ஃபார் அஸ் டு வின் த ட்ராஃபி, யூ ஆர் கோயிங் டு பேட் நம்பர் 3 த ஹோல் சீசன், ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். அந்த கான்பிடன்ஸ் தான் உங்களுக்கு வரணுமே ஒழிய, தட் இஸ் த ரீசன் வென் ஐ சி அ செர்டன் ஃப்ரான்ச்சைசி இங்கேயும் அங்கேயும் தள்ளின்னு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு யங்ஸ்டர் பர்டிகுலர் வாட் கைண்ட் ஆஃப் பிரஷர் வில் பி இன், அந்த பிரஷரையும் தாண்டி அவர் அடிக்கிறார்னா எவ்வளவு ஸ்கில்டா இருக்கணும் அந்த மாதிரி பிளேயரை. நீங்க இது வரைக்கும் நீங்க 30 மேட்ச் ஆடி இருக்கணுமே, ஆடலையே, அதைதானே நான் சொல்றேன். அடுத்த இதே அனுஜிரவாத் 2 மேட்ச் ஃபெயில் ஆகட்டும், தேர் இஸ் எ குட் சான்ஸ் ஆஃப் ஹிம் வார்மிங் த பெஞ்ச், அதை பண்ணாதீங்கன்றேன். சோ டேலண்ட் இஸ் நாட் அட் ஆல் அ க்வெஸ்சன். சோ அந்த தப்பையும் பண்ணாங்க. நீ மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு ஆள் எப்படின்னா, பொன்முட்டையிடுற வாத்து, அதை நீங்க அவசரப்பட்டு உடச்சி எடுக்கணும்னு பாத்தீங்க. அந்த சிச்சுவேஷன்ல தேர் கோயிங் அட் மோர் தென் 10 ஓவரும் போது டக்குன்னு பட்டிதாரோட விக்கெட் விழுந்திருக்கு அப்படின்னா, யூ நோ வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ஆர் கோயிங் டு கம், தட் இஸ் கோயிங் டு பி ரவீந்திர ஜடேஜா, தீக்ஷானா டேக்ஸ் அ பால் அவே, ரச்சின் ரவீந்திரா மைட் போல் இட் டிடன்ட் போலும் போது, அப்போ நம்பர் 4 அனுஜிரவாத்த நீங்க இறக்கிருக்கணும். ஐ எம் நாட் சேயிங் தட் ஜஸ்ட் பிகாஸ் ஏ ஸ்கோர் ரன்ஸ் அண்ட் டெல்லிங் ஹிம் ஷுட் ஹவ் பீன் ப்ரமோட்டட், தட் இஸ் அ டைம் எ லெஃப்ட் ஹேண்டர் ஷுட் ஹவ் பீன் ப்ரமோட்டட், அதை பண்ணல அவங்க டப்புன்னு 70. அதுக்கப்புறம் என்னாச்சு, நீ சொல்ல மாட்டியா சும்மா இது வந்து ஹைண்ட்சைட் பேச்சு. இங்க பாருங்க, நான் யாரை பத்தியும் கவலை பண்ண மாட்டேன், என்னோட ஒப்பீனியனா நான் சொல்லுவேன். ஒரு பவுன்சர்ன்றது, இட் இஸ் ஹவ் யூ செட் அப் எ பேட்ஸ்மேன். க்வெஸ்சனை கேட்டறேன் நீ, அதுக்கு பதில் சொல்லு. நீ இப்ப அந்த டக் அவுட்ல உட்காந்துருக்க, ஆர்சிபி டக் அவுட்ல உட்காந்துருக்க, ஹைண்ட்சைட்டா சொல்லக்கூடாது. சிவம் டுபே பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு, நீ வந்து மயங்க் டாகர் போடுற 2 ஓவர் 6 ரன் போட்டிருக்காரு, 7 ரன் 8 ரன் வாட் எவர், அல்சாரி ஜோசப் வச்சிருக்க, கிரீன் வச்சிருக்க, சிராஜ் வச்சிருக்க, ஏ வாமச்சி 2 குத்து பாரு, ஷார்ட் பால் பிளான் போட்டு பாருன்னு சொல்ல மாட்டியா? சவுத் ஆப்பிரிக்கால விளையாடுற ஃபர்ஸ்ட் ஓவரை அவரை குத்தி செட் பண்ணி அவரை பின்னாடி தள்ளிட்டு, அடுத்த ஓவர் ஈவன் இஃப் நாட் மயங்க் தாகர் அவரோட பாட் கிளென் மேக்ஸ்வெல் அதாவது நீங்க இப்படி இருக்கீங்க, குத்தி ராட்டில் பண்ணிட்டாங்கும் போது யூ நீட் டு கெட் அவுட் ஆஃப் த ஜெயில். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் போட்டிருந்தாலும் ஒரு ஷாட் ஷாட் இருப்பாங்க, நான் விக்கெட் எடுத்திருப்பாருன்னு சொல்லல, தட் மேட் ஹவ் கான் ஃபார் 20,
ஆர் த ரஷ் ஆஃப் பிளட் கூட brought them a wicket. நீங்க அதுக்கப்புறம் மூணு ஓவர் எல்லா பாலும் எங்க போடுறீங்கன்னா முதல் ஒரு ஆறு பால் ஏழு பால் இப்படி அடிக்க போனாரு, மேல போய் ஷார்ட் மீட்டர் விழுந்து தெரிஞ்சிருச்சு, அப்புறம் ஷார்ட்டா தான் போட போறேன். அப்புறம் பியூட்டிஃபுல்லா அப்ரைட்டா நின்னுட்டு நான் இது மட்டும் ஐ பெக் டு டிஃபர். இன்ஃபேக்ட் மேக்ஸ்வெல் போட்ட அந்த ஓவர் ஜடேஜா ஒரு சிக்ஸ் அடிச்சுமே செவன் ரன்ஸ்க்கு தான் போட்டாரு. டூபேக் மூணு நாலு டாட் பால் போட்டாரு. ஐ எம் நாட் கோயிங் தேர். ஆனா வந்து ஜடேஜா வந்து அந்த ஷார்ட் பால் அப்படி கண்ட்ரோல் பண்ணாம பாரு, பியூட்டிஃபுல்லா டவுன் அடிக்க ஆரம்பிச்சான் பாரு. அதுல இருந்தா டூபேவும் வந்து அதை பார்த்து ஆட ஆரம்பிச்சான். அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் பால்ஸ் கிளம்பி கிளம்பி பலூனாய் சர்க்கிள்குள்ள விழுந்துச்சு. கவனிச்சியான்னு தெரியல, பலூனாய் சர்க்கிள்குள்ள விழுந்துச்சு. ஆனா ஜடேஜா கிரெடிட் கொடுக்கணும், ஜடேஜா வந்து தான் அந்த கேமை மாத்தினா. அதர்வைஸ் த கேம் வுட் ஹவ் பீன் க்ளோஸ். கேம் முடிஞ்சு போச்சு. அது என்ன பண்ணிருக்கலாம்ன்றதா இங்க பேச்சே. ரொம்ப சிம்பிள், டோன்ட் ஓவர் டூ எனி திங். சரி, இன்னொரு கேள்வி கேக்குறேன். நீங்க சொன்னதெல்லாம் பர்ஃபெக்ட்லி ரைட். மூணு பால் அங்க கொடை கிளப்பி போச்சு. ஓகே, நாலாவது பால் யார்கர் நீங்க எல்லாம் 140 பிளஸ் தானே. டு பிளஃப் த பேட்ஸ்மேன் ஒரு ஸ்ட்ரெயிட் யார்கர் போட்டீங்களா? இல்ல இல்ல, ஃபர்கெட் அபவுட் பிரிங்கிங் த ஸ்பின். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஒரு ஸ்பின்னர் மயங்க் தாகர் மாதிரி ஒருத்தர் நிறைய நியூஸா ஆடலங்கும் போது ஒரு ரெண்டு பியூட்டிஃபுல் ஓவர்ஸ் போட்டிருக்காரு இருக்கும் போது தட் இஸ் த டைம் யூ ஷுட் ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் கிவ் ஹிம் கான்ஃபிடன்ஸ், நாட் வரிங் அபவுட் ஹூ த பேட்ஸ்மேன் இஸ். அவர் இட் மைட் ஹவ் கான் ஃபார் 20. கத்துக்கட்டும்ன்ற நானே இப்ப சின்ன சாமியில வரீங்க. இப்ப ஒரு சில டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மாதிரி ஒரு டீம் வண்டி வண்டியா லெப்ட் ஹேண்டர்ஸ் வச்சிருக்காங்க, அப்ப மயங்க் தாகர டிராப் பண்ணுவீங்களா? கிவ் மீ அன் ஆன்சர். இன்னும் அவங்களுக்கு வந்து அடுத்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அப்புறம் தே ஆர் கோயிங் டு பிளே அகேன்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். சோ அடுத்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸோட அஞ்சு விக்கெட் எடுக்கிறார் மயங்க் தாகர். சோ இவங்க வண்டி வண்டியா லெப்ட் ஹேண்டர்ஸ் நைட் ரைடர்ஸ்ல, வில் யூ டிராப் மயங்க் தாகர்? பிளீஸ் ஆன்சர் மை க்வெஸ்சன். ஐ அம் நாட் பீயிங் ஹார்ஷ் ஹியர், ஐ அம் ஆஸ்கிங் எ கிரிக்கெட்டிங் க்வெஸ்சன். இல்லப்பா, ஒரு போலர் நல்லா போடுறோம்னா எவ்வளோ பேக். இப்போ 20 ரன்னே போனால் கூட 20 ரன் சி டி ட்வெண்ட்டியில் யார் வேணால் 20 ரன் போகலாம். போன மேட்ச் வந்து சே வீல் கெட் டு தட் கேம் ஆல்சோ. அது தட்ஸ் நாட் த பாயிண்ட், கான்ஃபிடன்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு ஓவர், இஃப் ஐ வாட்ச் தோஸ் டூ ஓவர்ஸ், நான் மேட்ச் முடிச்சோடனே இன்னி தேதிக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒரு கேப்டனாவோ மேனேஜ்மெண்ட்டாவோ மேட்சை உட்காந்து பார்க்கும்போது அந்த மயங்க் தாகரோட டூ ஓவர்ஸை பார்க்கும்போது, வா பியூட்டிஃபுல்லாக போட்டான், குட் சேஞ்ச் ஆஃப் பேஸ், குட் சேஞ்ச் ஆஃப் லைன், நல்ல கண்ட்ரோல், குட் ரெவ்ஸ் ஆன் த பால், எவ்ரி திங். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் சூப்பர் போலர் மச்சின். எனக்கு அதுதான் புரியல, ஆர்சிபிக்கு தே காட் அ குட் டீல் த்ரூ மயங்க் தாகர். ஆனால் ஷாபாஸை கொடுத்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நடுவில் லூஸ் பண்ணிட்டாங்க. எனிவே அதனால ஹைதராபாத் பெனிஃபிட் பண்ணாங்க. தேர் ஆர் அதர் கேம்ஸ் தட் ஹேப்பன் பீடாக், அதை பற்றியும் பேச போகிறோம். சம் கிளாசிக் கேம்ஸ், சம் கிளாசிக் கேம்ஸ். கிங்ஸ் அஃப்கோர்ஸ் ரோல்டு ஓவர் டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அது மாதிரி டைட்டாக போச்சு. லிவிங்ஸ்டோனோட கேட்சை வந்து இவர் பிடிச்சிருந்தாருன்னா அந்த கேம் உட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். வார்னர் ஆஃப்டர் எல்லாருந்து வார்னர், அதுவும் போய் வார்னர் விட்டுறது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் நான் பேசினேன் சில பேர்கிட்ட, இந்த நியூ ஸ்டேடியமில் வந்து சைட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் விக்கெட் வந்து மொஹாலி மாதிரியே இருக்குது, பட் ஸ்டில் அ லிட்டில் ஸ்லோவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்துச்சு. அண்ட் தெர் வாஸ் அ கிளாசிக் கேம் இந்த நைட் பிட்வீன் எஸ்ஆர்ஹெச் அண்ட் நைட் ரைடர் ஸ்பீடாக். என்ன கேம்ஸ்! அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஆர்ஆர் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் ஜிடி வர்சஸ் மும்பை, இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண போறோம். எந்த ஆர்டர்ல நீங்க எடுத்துட்டு வர போறீங்க சொல்லுங்க. இப்போ இந்த டிசி மேட்ச் பத்தி நீங்க சொன்னீங்க. இந்த டிசி மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மிகப்பெரிய ஷாக் ஸ்டில் ஐம் நாட் ரெக்கவர்ட் இஸ் ஒமிஷன் ஆஃப் பிரித்வி ஷா. தெரியல எனக்கு என்ன ஒமிஷன் ஆஃப் பிரித்வி ஷா ஃப்ரம் த பிளேயிங் 11. ஒருவேளை இன்ஜுரியா என்னன்னு எனக்கு தெரியல, பட் த ரிப்போர்ட்ஸ் ஹேவ் பீன் சேயிங் தட் இஸ் நாட் பீன் கன்சிடர்ட், இஸ் ஃபுல்லி ஃபிட் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அந்த டிசி டீம் பார்த்தாலே ரொம்ப வீக்கா இருக்கு. தட் இஸ் த ஒன்லி ரீசன் டிசியும் சரி பஞ்சாபும் சரி என்னோட இதுல வந்து தே வில் நாட் புஷ் ஃபார் பிளே ஆஃப்ஸ் ரொம்ப கான்பிடண்டா சொன்னேன். பஞ்சாபும் பாத்தீங்கன்னா ஒன்னு பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க, தட் ஹஸ் டு பி கிவன் கிரெடிட் டு தட் ஃபார் ப்ரமோட்டிங் சாம் கரன் அட் 4 அண்ட் பதுக்கிஃபையிங் லியம் லிவிங்ஸ்டன். அது லியம் லிவிங்ஸ்டன் வரும்போது சிச்சுவேஷன் வச்சு பட் பட்னு அடிக்க போவாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 பால் 12 பால் ரன்ன பால் கூட இல்ல, ஹி ஜஸ்ட் அலௌடு சாம் கரன் டு பிளே அண்ட் தென் ஹி எக்ஸ்ப்ளோடட். சோ இதுதான் வந்து உங்களுக்கு இனோவேஷன். ஒரு பிளேயர் வந்து திருப்பியும் சொல்றேன், லிவிங்ஸ்டன் வந்து ஸ்கில் இல்லைன்னு நான் எனக்கு கிரிக்கெட் தெரியாதுன்னு நான் சொல்லிட்டோம். The only problem is what is the role that has to be given to him to make him successful. He can be destructive. ஒரு எண்ட்ல இறக்கி விடுறீங்க, பவர் பிளேல போறாரு, நம்பர் 3 போறாரு, நம்பர் 4 இந்த எம்ஐ கேப்டனுக்கு சொல்லி சொல்லி ஃப்ளாப். அவங்க எதுவுமே ட்ரை பண்ணல, அப்படியே இது பண்ணாங்க, திருப்பியும் கடைசி பிளேஸ் வந்தாங்க இந்த எஸ்ஐ லீக்ல. இவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவரை நம்பர் 6க்கு இறக்கி அவரோட கான்ஃபிடன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆர் கோயிங் டு பிளே இன் சின்னசாமி ஸ்டேடியம் which he will really relish to play அப்படின்றதுனால ஐ வுட் really you know give full marks to Punjab on that. Delhi has got lot of catch up to do. அதே மாதிரி bowling-ம் வந்து மூணு இந்தியன் சீமர்ஸ் வச்சிருக்காங்க. ஆண்ட்ரிக் நார்க்கே இன்னும் இங்க CSA T20 challenge domestic ஆடிட்டு இருக்காரு. ஜெய் ரிச்சர்ட்சன் இன்ஜூர்டு.
இஷாந்த் சர்மா வேற என்ன ஆச்சு தெரியல, பாவம் ரெண்டு ஓவர் நல்லா போட்டாரு, ஆங்கிள் அவரை போயிட்டு தூக்கின் போனாங்க, ரொம்ப சுமாரா இருக்கு போலிங் அட்டாக்கு. குல்தீப் பிக்சருக்கு வரலன்னா, ஏன்னா அக்ஷர் பட்டேல் இஸ் 4 ஓவர்ஸ் 27 ரன்ஸ் நோ விக்கெட்ஸ் போலர், விக்கெட் விழுந்தா நல்லது பட் 4 ஓவர்ஸ் 27 ஷூர், குல்தீப் சக்சஸ் ஆலன்னா எந்த டார்கெட்டையும் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. திங்ஸ் ஆர் நாட் லுக்கிங் எனி கிரேட் ஃபார் டெல்லி. எஸ்ஆர்ஹெச் போனீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்களும் ஒரு படிச்ச இன்ஜினியர், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்தாங்க என்ன தெரிஞ்சுக்கணும், கம்மின்ஸ் இருக்கும் போது மார்க்கோ யான்சனுக்கு இடம் கிடையாது பாட்டம் லைன். ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் ஷாபாஸ் அகமத், ஓகே ஷாபாஸ் அகமத் வந்து 5 பால்ல ரன் அடிச்சாரு, எஸ் அக்ரீட், ஒரு ஓவர்ல 14 ரன். வாஷி எப்படி 3 ஓவர் போட்டார்னா 21 ரன் தான் கொடுப்பாரு. அனதர் அக்ஷர் பட்டேல், ஆஃப் ஸ்பின்னிங் அக்ஷர் பட்டேல் 3 ஓவர்ல 21 ரன். கல்கட்டாவை ஸ்டார்ட்றீங்க அந்த சிச்சுவேஷன்ல பாருங்க, கடைசியில வந்து ரசல் நீங்க தான் சொன்னீங்க நல்ல ஒரு மாதிரி இதுவா வந்திருக்காரு அடிப்பாருன்னு, நீங்க சொன்ன மாதிரியே அவர் அடிச்சாரு. ஹாஃப் வே ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா தே ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் 5 டவுன் ஒன்லி சால்ட் ஆன் தி கிரீஸ். அப்ப நீங்க வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒருத்தர் 3 ஓவர்ல 21 ரன் போட்டிருந்தா, தே வுடன்ட் ஹவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட் டு தட் இம்போசிங் ஸ்கோர். நான் கேக்குறேன் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ், ஹூ வில் பிரஃபர் ஷாபாஸ் அகமத் வென் வாஷிங்டன் சுந்தர் இஸ் தேர்? யுவர் ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் பி ரிட்டன் இஸ் வாஷிங்டன் சுந்தர். தி ரேஸ் இஸ் கோயிங் டு பி ஒன்லி பிட்வீன் மார்க்கண்டே அண்ட் ஷாபாஸ். அது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. இன்னொன்னு சொல்றேன் நான் கேளுங்க, தெர் இஸ் நோ பிளேஸ் ஆஃப் மார்க்கோ யான்சன் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, ரிலைஸ் ஆன் டால் பவுன்சர் ஒண்ணு, ஒரு டோ கிரஷிங் யார்காஸ் போட மாட்டாரு, அவர் வந்து பேசியும் கிடையாது, ஒரு சில பால் குயிக்கா இருக்கும் பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர் போடுற ஒரு ஆள் தான். அப்படிங்கும் போது நீங்க கம்மின்ஸ் இருக்கும் போது அவருக்கு இடமே கிடையாது, காம்பினேஷனே அந்த டிராவிஸ் ஹெட்டை மேல கொண்டு வந்துட்டு நீங்க எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்க டீம். அதை இவங்க பண்ணாம விட்டாங்க. இப்ப அடுத்தது மும்பை இண்டியன்ஸோட ஆடுறாங்க, திருப்பி வேற ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க, மார்க்கோ ஹான்சனை விட்டுட்டு ஃபசல் அக்பருக்கியை கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் ஃபசல் அக்பருக்கியை டிராப் பண்ணிட்டு ஹசரங்கா கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் ஹசரங்கா டிராப் பண்ணிட்டு டிராவிஸ் செட்டை கொண்டு வருவாங்க, அதுக்குள்ள அவங்க டோர்னமெண்ட் முடிஞ்சிடும். தே வாட் எ வெரி குட் சைடு. என்ன ஆட்டம் ஆடினாரு ஹென்றிக் கிளாசன், வாட் அன் இன்னிங்ஸ் மேன். அங்கேருந்து ஆஃப்டர் தட் இனிங்ஸ் தெம் கோயிங் டவுன் வாஸ் அன்பிலீவபிள். என்ன ஷார்ட்ஸ் ஆடுறாங்க, ஒரே ஒரு பால் வருண் சக்கரவர்த்திக்கு பேக் ஃபுட்ல போய் கொஞ்சம் ஸ்பீட் ஆகி தூக்கி ஒரு மிஸ் இட்டு வருண் சக்கரவர்த்திக்கு பேடா ஃபீல் பண்ண கிளம்பி போய் மிடான்ல விழுந்தது. மற்றபடி நோ சான்ஸ், எங்கெங்கயோ அடிச்சாங்க, சிக்ஸ் கவர்ஸ் மேல ஒரு 6 ஒன்று அடிச்சான், அன்பிலீவபிள். ஈஸிலி த பெஸ்ட் T20 பேட்டர் கோயிங் அரவுண்ட் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் பீடா, நோ டவுட் அபவுட் இட். ஆல் ரவுண்ட் த ஃபீல்ட், அதாவது ஒரு ஷார்ட் ஆட முடியாதுன்னு ஒரு ஷார்ட்டே இல்லை. எப்படி ஹர்ஷித் ராணாவோட அந்த பால ஸ்லாட் பால மிஸ் பண்ணாருங்கிறது தான் க்வெஸ்டின். அஃப்கோர்ஸ் தட் வாஸ் வெரி பிரேவ் ஆஃப் ஹர்ஷித் ராணா டு போல கட்டர் அண்ட் த பால் ஸ்டக் இன் த பிச். ஹியூஜ் ராப்ஸ் ஃபார் மார்க் ஹென்றிக் கிளாசன், சான்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ராடனரி நாக். வேர்ட் ஆன் த மும்பை ஜிடி கேம் அந்த ஆர்ஆர் வர்சஸ் இந்த கேம் பிடாக் எல்எஸ்ஜி பிடாக், ஹவுஸ் எவ்ரி திங் லுக்கிங்? ரொம்ப சிம்பிள், அந்த பேட்டிங்ல எனக்கு பார்த்தா பயமா இருக்குன்னு முன்னாடியே சொல்ல, 190 எல்லாம் அவங்க அடிச்சானா நீங்க சான்ஸே கிடையாது. ட்ரெண்ட் போல்ட் ஒருத்தர் இருக்காரு, சந்தீப் சர்மா வேற லெவல்ல போட்டாரு, அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, டெத் ஓவர்ல ஸ்பின்னர்ஸை கொடுத்து மேட்ச முடிக்கிறாங்க, அஸ்வின் போடுறாரு, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் விக்கெட் எப்படி திரும்பிச்சு மேட்ச், அவங்க எல்லா பேசஸும் கவர்டு. தட் இஸ் த ரீசன் ஐ அம் புட்டிங் மை மணி ஆன் தம். ஒரு ஒரு பவர் பேக்ட் பேட்டிங் லைன் அப், சஞ்சு சாம்சன் ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு பாருங்க, பார்த்துனே இருக்கலாம் போல இருக்கு. அதுவும் இப்படி மோட்டார் மோட்டாருக்கு இப்படி அடிக்கிறாரு, அது என்ன ஏட்டைய அவங்களுக்கு. இன்னொன்னு பியூட்டிஃபுல்லா அவங்க பண்ணாங்க, ரோமான் பவலையும் வச்சுட்டு யான்றி பர்கரையும் வச்சுட்டு, இஃப் திங்ஸ் டசன்ட் கோ வெல் ஐ அம் ஷுர் ரோமான் பவல் வுட் ஹவ் காட் இன்.
பேட்ஸ்மேன் அவங்களோட வேலையை பியூட்டிஃபுல்லா பண்ண உடனே தட் கேவ் தம் அன் ஆப்ஷன் டு பிரிங் யாண்ட்ரி பர்கர் தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூ அப்படிங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்பிடண்டா சொன்ன ஆர் ஆர் வில் கம் அண்ட் ஸ்டில் மெயின்டைன் மை வேர்ட்ஸ் அட் ஆர் ஆர் வில் டெஃபினெட்லி கெட் டு பிளே ஆஃப்ஸ் ஓகே வேர்ட் ஆன் மும்பை வர்சஸ் ஜிடி கேம் கிளாசிக் அப்சல்யூட் கிளாசிக் பீடாக் ஒரு ஸ்லோ பேர்னர் போட்டாங்க ஜிடி விக்கெட் வந்து எப்படி யூஸ்வலாக அகமதாபாத் போனால் 200 ரன் மினிமம் தேவைப்படும் லைட்டாக நின்று திரும்பிச்சு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் மும்பையும் விளாடினாங்க நமன் தீர் அப்படின்னு சம்படி தே காட் சம்படி அவங்களோட ஸ்கவுட்டிங் எட் அகேன் காட் டு கிவ் தட் லுக்ஸ் ரியலி குட் ஐ மஸ்ட் அட்மிட் வித் பேட் அண்ட் போலிங்லேயும் ஒரு ஆஸ்பின் ஓவர் கொடுத்தாரு டெவால் பிரேவிஸ் எடுத்துட்டு வந்தாங்க நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி நம்ம ப்ரிவியூலேயே சொல்லியிருந்தீங்க சூரியகுமார் யாதவ் இல்லைனா அவர் தான் வச்சு விளாடுவாங்கன்னு மும்பை ஒரு க்ரூசிங் பட் ஆனால் ஒரு ஸ்லோ விக்கெட்டை கொடுத்து மோஹித் சர்மா கட்டர்ஸை போட்டு உமேஷ் யாதவ் வச்சு ஒரு அப்சல்யூட் ஸ்டீல் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் ஃபார் குஜராத் ஏன்னா தட்ஸ் வேர் வி ஆர் ஹெட்டட் நெக்ஸ்ட் சிஎஸ்கே ஜிடி ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேமை டச் அப் பண்ணிடுங்க பீடா அந்த ஸ்டீலுக்கு வந்து மெயின் காரணம் நம்ம தமிழ் சிங்கர் சாய் கிஷோர் ஓகே எல்லாரும் வந்து கடைசியில சொல்றாங்க மேட்ச் போயிட்டு இருக்கும் போது ஒரு பிரில்லியன்ட் 4 ஓவர்ஸ் 24 ரன்ஸ் 1 விக்கெட் when ரோஹித் சர்மா was looking in ஆம்னியஸ் ஃபார்ம் சோ அல்கோரிதம் ஃபெயில் ஆயிருக்குன்னா அந்த 16 அவங்க சே தே வர் 6 ரன்ஸ் அஹெட் ஆஃப்டர் 15 ஓவர்ஸ் சோ லாஸ்ட் ஓவர்ல கம்ஃபர்ட்டபிளா சேஸ் பண்ணுவாங்க அப்படி இது பண்ண அந்த கேட்ஸ ஓபன் பண்ணது ஏன்னா ரஷீத் கானும் விக்கெட் எடுக்கல சாய் கிஷோர் மட்டும் இப்ப 4 ஓவர்ல 35 ரன் கொடுத்திருந்தா கேம் ஓவர் ஆயிருக்கும் எக்ஸ்ட்ராடினரியா போட்டாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் அந்த டேலண்ட் ஸ்கவுட் எல்லாம் பத்தி சொல்லாதீங்க மும்பை இந்தியன்ஸ் கிட்ட எவனுமே வர முடியாது டேலண்ட் ஸ்கவுட்டுக்கும் போது வராரு அந்த நமந்தீர் ஆடுறத பார்த்தா ஹர்திக் பாண்டியா ஆடுற மாதிரியே இருக்கு அப்படியே பிளாட் பேட்டட் புல்ல டப்புன்னு ஒரு தூக்கி ஒரு அரகன் ஷாட் அப்படியே ஒரு ஆஃப் ஸ்பின் அவங்க டேலண்ட்ஸ் கிட்ட விட்டுருங்க பேசி பிரயோஜனமே கிடையாது வாட் டிசப்பாயிண்டட் மீ வாஸ் அ டீம் செலெக்ஷன் ஆஃப் நாட் கெட்டிங் திலான் த நுவான் துஷாரா இன் பிளேஸ் ஆஃப் வுட் அது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னை பொறுத்த வரைக்கும் த வே ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்டூட் அப் அந்த பக்கம் உங்களுக்கு துஷாராவோ இல்ல குவேனா மப்பாக்காவோ ஆடிந்தா ஸ்டோரி வுட் ஹவ் பீன் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பட் தேர் இஸ் ஐம் நாட் ஹியர் டு பிளேம் தம் பட் வாட் மேட் தம் ப்ரிஃபர் வுட் ஓவர் மோர் குவிக் குவேனா மப்பாக்கா ஹூ இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தட்ஸ் அக்செப்டட் பட் திலான் துஷாரா இஸ் சம்மன் ஹூ இஸ் மேக்கிங் வேவ்ஸ் வித் இஸ் யார்கர்ஸ் அண்ட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவரை விட்டு இதை எடுத்தது தான் எனக்கு தெரிஞ்சு டேர்னிங் பாயிண்ட் டூ ஏன்னா ரெண்டு ஓவர் தான் விட்டு போட்டாரு ஒரு ஓவர் போட்டாரு 6 ஓவர் 6 ரன் அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டாங்க டெத் ஓவர்ஸ்ல அப்படிங்கும் போது நுவான் துஷாராஸ் யார்கர்ஸ் வுட் ஹவ் பீன் டாப் கிளாஸ் த போலர்ஸ் ஹவ் டன் த ஜாப் ஸ்டில் நோ மேட்டர் வாட் ரேதர் தன் சேயிங் அவங்க ஜிடி வந்து எக்ஸலண்டா பண்ணாங்க அகெயின் யூனோ தேர் கோயிங் டு பி அ ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் ஹியர் ஸ்டில் ஐ ஃபீல் தட் தே மேட் யூனோ ஸ்ட்ரகிள் டு கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ் அதை நான் திருப்பி சொல்லுவேன் அந்த பாண்டியா ஷமி எதுவுமே இல்லாம என்ன அழகா அந்த அஸ்மத்துல்லா உமர் சாய முன்னாடி இறக்கி தே ஹவ் பீன் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் பட் ஐ ஹேவ் மை ரிசர்வேஷன்ஸ் அபவுட் ஸ்பென்சர் ஸ்பென்சர் ஜான்சன் தானே சொன்னேன் ஆமா ஸ்பென்சர் அதாவது எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஓகே ஃப்ரம் தெம் பட் யூனோ ஒன்லி திங் இஸ் ஐ வாண்ட் டு see how Spencer Johnson develops as a bowler to be honest with you actually அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லோ சர்ஃபேஸ்ல தான் விளையாண்டாங்க which I thought is perfect ஏனா ஷமி இல்ல ஹார்திக்கும் இல்ல to give them those overs அவங்க பேட்டிங் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது சோ அதனால ஒரு மாதிரி ஸ்லோ பர்னிங் ஸ்லோ பர்னர் மாதிரி போட்டு சாய் கிஷோரை வச்சு ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் ரஷீத் கானை வச்சு ஓட்டிட்டாங்க எனக்கு என்ன ஸ்பென்சர் ஜான்சன் போல 100 ஆடாம ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் 100ம் ஆடி இருக்கலாம் ஆக்சுவலா சென்னையில கண்டிப்பா ஆடுவாங்க. ஓகே, சோ தட்ஸ் வேர் வி ஆர் கெட்டிங் சென்னை வர்சஸ் ஜிடி சிந்தனை செய்மனமே ரெண்டு டீம் என்ன சிந்திச்சு வரணும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செட்டப் அப்புறம் போத் ஜிடி அண்ட் சிஎஸ்கே ஆர் வின் வித் அ வின் லாஸ்ட் டைம் ஜிடி வந்து சென்னையில விளையாண்ட போது ரியலி ஹேட் அ டஃப் டைம் ஏன்னா ஒரு மாதிரி ஸ்லோயிஷ் சர்ஃபேஸ் பட் ஐ திங்க் த சர்ஃபேஸ் இஸ் சேஞ்ச் கொஞ்சம் பவுன்ஸோட தான் கொடுப்பாங்க சென்னை வில
இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கோ வித் சிமிலர் பிச் பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு இப்ப ரஷீத் கான் இன்னொன்னு சொல்றேன் இந்த பாயிண்ட் டெஃபினட்டா நீங்க ஒத்துப்பீங்க இஸ் கம்மிங் பேக் ஃப்ரம் அ பேக் இன்ஜுரி அந்த இன்னைக்கு போலிங்ல வந்து டிரைவே இல்லை அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே தள்ளி தள்ளி போட்டாரு இஃப் யூ வாட்ச் அவுட் ஸ்பீட்ஸ் இட் வாஸ் 86 அண்ட் 87 பிகாஸ் தேர் வாஸ் நோ பேக் டிரைவ் அட் ஆல் விச் அவர் எப்படின்னா இன்னொன்னு ஒரு ஓபன் செஸ்டட் லெக் ஸ்பின்னர் சைட் ஆன் பொசிஷனே போகாம த பேக் டிரைவ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம் டு கெட் தட் ஏர் ஸ்பீடு இப்ப இந்த இன்ஜுரியில இருந்து வரதுனால பாத்தீங்கன்னா அந்த ரிலீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியரா இருந்தது
நார்மலி யூஸ் டு ரிலீஸ் ஃப்ரம் ஹியர் த ரிலீஸ் வாஸ் ஏர்லி பிகாஸ் இஸ் நாட் ஹேவிங் த பேக் டிரைவ் அதனால அவர் ஸ்பீட்ஸ் வாஸ் ஒன்லி 86 அண்ட் 87 அவரோட ஸ்ட்ரென்த்தே அந்த ரப்பு ரப்புன்னு அடிக்கிறது தான் அப்படின்றதுனால இதை நம்ம லைவ்லயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கு அவனுக்கு ஐபிஎல் ப்ரீவியூ அந்த போஸ்ட் ஆக்ஷன் ஷோல ஆக்சுவலி அவர் என்னன்னா ஓப்பன் செஸ்டட்னு சொல்றதோட அவர் வந்து இஸ் காட் அ ஹைப்பர் எக்ஸ்டெண்டட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு ஜென்ரலா இதுதான் கழுத்துனா இங்க இருக்கும் கையோட ரிலீஸ் பாயிண்ட் 45 degrees இருக்கும் அப்பதான் பால் வெளில திரும்பும் அவருக்கு இங்க இருக்கும் கழுத்து காது கிட்ட எனக்கும் இங்க மேலதான் இருக்கும் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஸோ அந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்ல இந்த ரிஸ்ட் அப்படி ரோல் பண்ணும்போது ஃபட்டாக்னு போகும் பால் அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த் ஸோ இங்கேருந்து வரும்போது ஃப்ரண்ட்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னா பால் காத்து இல்லாம போவோம் அந்த லெங்க் of course i think konjam the there will be a little bit of hesitancy la surgery la pandrathu joke kedaiyadhu i think it's he is going to pick up through the tournament ipl is a long tournament rashid khan is way too good a bowler length konjam miss pannaar surprising for rashid khan line um konjam veliye potaar on occasions but i think it's only a matter of time before he picks it up i hope i am sure he's going to pick it up anyway the gt versus csk game la vera enna beautiful explain panninga when you are on an early release always miss your length on the fuller side இன்னைக்கு பாத்தீங்கன்னா நார்மலி வந்துட்டு அவர் இன்ஜுரி எல்லாம் இல்லாத போது ரிலீஸ் போர்ஷன் கொஞ்சம் இங்க இருக்கும் போது என்ன ஆகும் ஹி வில் நெவர் லூஸ் ஹிஸ் லென்ஸ் ஆன் தி ஃபுல்லர் சைடு இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு லூஸ் ஹிஸ் லென்ஸ் ஆன் தி ஷார்ட்டர் சைடு சோ உங்களுக்கு பேக் ஃபுட் ப்ளே இல்லனா அவ்வளவு சீக்கிரம் பேக் ஃபுட் ப்ளே அவரை மசில் பண்ண முடியாது நிறைய பேர் அந்த மாதிரி அடிச்சு இந்த ஸ்பீட்ல மாட்டி அவுட் ஆயிருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு ரிலீஸ் இங்கே இருந்து பண்ற இந்த பேக் டிரைவ் இல்லைன்றதுனால ஸ்லோவும் ஆயிடுச்சு கொஞ்சம் நிறைய காத்துல பால் நிக்குது லென்ஸ் ஃபுல்லரா இருக்கிறது டப்புன்னு ஒரு தூக்கி ஒரு டிவால் பிரிவிஸ் ஒரு சிக்ஸ் அடிச்சார் அந்த மாதிரிலாம் சிக்ஸ் எல்லாம் அடிக்க முடியாது ரஷீத் கான் அப்படிங்கும்போது ஆஸ் யூ செட் அந்த டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஹி வில் கெட் பெட்டர் இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே என்ன பண்ணணும் தே ஹவ் டு பிளே ஆன் த சேம் விக்கெட் ஆர் மச் சிமிலர் விக்கெட் விச் இஸ் கோயிங் டு பி 190 பார் ஏன்னா இவங்களுக்கும் பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கான டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்டிங் லைன் அப் தான் அவங்க ஸ்பின்னர்ஸை இவங்களாலையும் மேட்ச் பண்ண முடியும் சிஎஸ்கேனால அப்படின்றதுனால தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் த பிச் தே ஹவ் டு கிவ் இப்ப நீங்க முதல்ல நம்ம அந்த இது என்ன சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல அடிக்கணும் அதுக்கப்புறம் நீங்க 10 ஓவர்ல விக்கெட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னோம் இப்ப நீங்க ஆர்சிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆர்சிபி 12 ஓவர்ல 79 ஃபார் 5 சிஎஸ்கே 109 ஃபார் 3 அன்பார்ச்சுனேட்லி அங்கேயே அவங்களுக்கு மேட்ச் போயிடுச்சு ஸோ இப்ப நம்ம சொன்னோம் இந்த மாதிரி திஸ் இஸ் வாட் இட் இஸ் 190 அடிக்கணும்னா என்ன பண்ணோம் பவர் பிளேல ஒரு அட்டி அடிக்கணும் ஃபர்ஸ்ட் மிடில் ஒரு 7-10 கன்சாலிடேஷன் 11-15 ஒரு ஸ்லோ மொமெண்டம் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு லான்ச் பண்ணணும் விக்கெட்ஸ் வச்சுன்னு ஸோ இதை நீங்க பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து ஐடியலி என்ன கேட்டீங்கன்னா ஆனா அது நடக்காது ஐ வுட் டெஃபினெட்லி வாண்ட் டு சீ ஷார்துல் தாக்கூர் இன் பிளேஸ் ஆஃப் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் மிச்சேல் சாண்ட்னர் இன் பிளேஸ் ஆஃப் மகேஷ் தீக்ஷனா ஆனா அவர் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரிதான் இப்ப நம்ம சொன்ன பாருங்க இந்த பேக்கிங் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சிஎஸ்கே தான் இப்ப நம்ம இப்படி சொல்றோம் அடுத்த மேட்ச் துஷார் தேஷ்பாண்டே 3-27 எடுத்துட்டு கையை எப்படி காட்டுவாரு அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீ ஐ அக்ரி டு த பாயிண்ட் தீக்ஷனா சாண்ட்னர் சாண்ட்னரோட குவாலிட்டி நீ பிரிங்ஸ் பேட்ஸ்மேன்ஷிப் ஐ திங்க் அது கன்சிஸ்டன்ட் டிபேட் போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவங்க டீம்ல கூட பட் இந்த துஷார் தேஷ்பாண்டே ஐ மீன் ஷார்துல் இஸ் ஹை குவாலிட்டி ஷார்துல் இஸ் ஆல்சோ ஹேட் அ குட் சீசன் பட் துஷார் வந்து போன வருஷம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அவரும் மேட்சஸ் நிறைய இப்போ நீ உனக்கே நல்லா தெரியும் போன மேட்சே கூட 40 runs ஆடு கொடுத்தாரு பட் ஐ தாட் அந்த டெத்தில் லாஸ்ட் ஓவர் பயங்கரமா கம்பேக் பண்ணார்ல தினேஷ்க்கு போடும்போது அந்த வெள்ள 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 போட்டு கம்பேக் பண்ணார்ல அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கொடுப்பாரு கண்டிப்பா தோனி ஒரு ஓவர் தான் ஆஷ் இஃப் யூ சி 4 ஓவர்ல 47 கொடுத்தாரு அது ஒரு ஓவர்ல 25 போயிடுச்சு இஃப் டேக் தி 25 வித் தி 3 ஓவர்ஸ் ஆஃப் 22 இஸ் நாட் எ பேட் பெர்ஃபார்மன்ஸ் ஆனா ஓவரால நீங்க பாத்தீங்கன்னா 4 ஓவர்ல 47ங்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் இப்ப என்னோட இதுல அகைன் லார்டு வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பாண்டிய வந்து மேட்ச் வரும்போது ஒரு 7 ஒரு 20 runs நான் உங்களுக்கு லார்டு இருக்காருன்னா ஸ்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல தூக்கி சிக்ஸ் அடிப்பாரு ஒரு பிக்அப் லிக் அடிப்பாரு அதனால அந்த ஒரு டைமென்ஷனும் இருக்கு நான் தான் சொல்லனே திஸ் நோ பாயிண்ட் இன் டிஸ்கசிங் திஸ் எனி ஃபர்தர் தே வில் பிளே த சேம் டீம் even though anyone can push Santner for Thichana it's not going to happen they're going to play the same team ivangalum pathina enak therinju ore or change pannuvanga Spencer Johnson is going to be out and Noor Ahmed will definitely get in adha endha sandeham kedaiyadhu idha na yen solrana you got Umesh Yadav you got ivre Asmatullah Omar Sai appingumbode ungalku Mohit Sharma will come as an impact sub being both that is 3 fast bowlers that is enough Sai Kishore will bowl very well in Chennai Rashid Khan whatever it is
பெருசா 40 எல்லாம் போயவே மாட்டார், 32 போட்டுருவாரு. 100th has been a revelation. Let us be extremely honest about that. 100th வந்து வேற லெவல். இந்த அஸ்மத்துல்லா உமர் சாஹிப் விட்டு ஆட்னாரு நியூ பால்ல, நம்ம இந்த நமந்திர அடிச்சாரே ஒழிய இந்த பக்கம் அந்த பக்கம் வந்ததுங்க போது அதுவும் அவங்களுக்கு இருக்குன்றதுனால ஐ எக்ஸ்பெக்ட் தம் ஜஸ்ட் டு மேக் ஒன் சேஞ்ச் தட் இஸ் கோயிங் டு பி நூர் அஹமத் இன் பிளேஸ் ஆஃப் இது சாரி ஸ்பென்சர் ஜான்சன். ஏன்னா ஆப்கானிஸ்தானும் வேர்ல்ட் கப்ல வரும்போது தே இன்ட்ரோடியூஸ் நூர் அஹமத் பர்டிகுலர்லி இன் சென்னை அண்ட் இட் டிட் வெல் இன் சென்னை. ஸோ திட் இஸ் அ ஒன்லி சேஞ்ச் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் ஆம் தாட் ப்ராசஸ் வித் ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், இஸ் தேர் எ கேஸ் ஃபார் ஜெயந்த் யாதவ்? நீ சாய் கிஷோர் பேரை ரெய்ஸ் பண்ண, பட் போன மேட்ச் வந்து ஹிட் த டெக் போலர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் இருந்தது. என்னோட கேஸ் கரெக்டாக இருந்தால் ஸ்பென்சர் ஜான்சன் மைட் கண்டினியூ அண்ட் ஜெயந்த் யாதவ் மைட் கம்மினோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கு பீடால். ஏன்னா அவங்க கிட்ட அந்த 3 ஸ்பின்னர்ஸும் தேவைப்படும். அப்படி வேணா, ஐ மீன் ஐ எம் நாட் சேயிங் திஸ், சாய் கிஷோர் ஹேட் அ ஃபண்டாஸ்டிக் கேம் அகேன்ஸ்ட் மும்பை ஹீட், ஆனால் அவர் போட்ட 24 பால்ஸ்ல 18 பால்ஸ் வேர் டு ரைட் ஹேண்டர்ஸ். டெவால்ட் பிரேவிஸுக்கும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க ரைட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சொன்னால், டெவால்ட் பிரேவிஸ்க்கும் ரோஹித் சர்மாக்கும் மிடில் ஓவர்ஸில் போட்டார். இன்கேஸ் வந்து இவங்க ஏர்லியான அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா கூட இருக்கார், ஜெயந்த் யாதவோட யூட்டிலைசேஷன் தேவைப்படுமோ அவங்களுக்கு? விளையாடிருக்காங்க இந்த பாஸ் ஜெயந்த் யாதவ. அதான் அவங்க என்ன பண்ணலான்னா, இன்னொரு ஈஸி சொல்யூஷன், ஸ்பென்சர் ஜான்சன் பதில மோஹித் சர்மாவை பிளேயிங் லெவல்லே வச்சுட்டு ஜெயந்த் இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்துருங்க, தலைவலி முடிஞ்சுது. Because you got enough batting lineup, you will play with 3 foreigners, that is perfectly fine. அப்போ நீங்க இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, விஜய் சங்கரை நீங்க அவ்வளோ பின்னாடி இறக்கிறதுக்கு there is no point in playing விஜய் சங்கர். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கர் கேன் வில்லியம்சன் இல்லைன்னா he has to bat number 4 according to me, and அஸ்மத்துல்லா உமர் சாய் number 5. அது அப்படியே இந்த டெவாட்டியா டேவிட் மில்லர் அவங்கலாம் இருப்பாங்க. இப்போ நீங்க விஜய் சங்கர் அவ்வளோ பின்னாடி இறங்கினீங்கன்னா யூஆர் வேஸ்டிங் இம் ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல வந்து என்ன சொல்றது, 4 ஃபாரினர்னா 4 பேர் ஆடி ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. தே கேன் ஆப்ட் ஃபார் மோஹித் சர்மா இன் த பிளேயிங் 11 ஃபார் ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் கீப் ஜெயந்த் யாதவ் அஸ் எ இம்பாக்ட் சப். ஜெயந்த் யாதவ் இம்பாக்ட் சப்பா வச்சுக்கோங்க, கேன் வில்லியம்சனையும் இம்பாக்ட் சப்பா வச்சுக்கோங்க. யூ ஹவ் அன் ஆப்ஷன் பிகாஸ் யூஆர் ஒன்லி ஃபீல்டிங் 3 ஃபாரினர்ஸ். ஒருவேளை பேட்டிங் புட்டுக்கிற மாதிரி ஆச்சுன்னா அந்த மாதிரி ஸ்லோ பிச்சில் கேன் வில்லியம்சன் மாமா கேன் கம் அண்ட் டூ த நீட்ஃபுல் எனி டைம். இல்லை இப்போ நீங்கள் பண்ண மாதிரி ரோமான் பவலி ஆண்ட்ரி பர்கரையும் வச்சிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறேன் மாமா தேவையே இல்லை, நான் 190 அடிச்சுட்டேன், தென் ரீப்ளேஸ் இம் வித் ஜெயந்த் யாதவ். யூ காட் ஷாய் கிஷோர், யூ காட் நூர் அஹமத், யூ காட் ஜெயந்த் யாதவ், வாவ். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரஷீத் கான் 4 ஸ்பின்னர், 4 ஸ்பின்னர் அந்த பிச்சில் டூ மச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் பிச்சு அந்த அளவுக்கு திரும்பல, ஒரு பால் கூட திரும்பல போன மேட்ச். 4 ஸ்பின்னர் டூ மச் பீடாக, 3 ஸ்பின்னர் தான் போதும். ஐ திங்க் இட் வில் கம் டவுன் டு பிட்வீன் யூசிங் சாய் கிஷோர் அண்ட் ஜெயந்த் யாதவ் தான் அகேன். என்ன நீ ஏன்னா 100 ஆடலைன்னா நீ சாய் கிஷோர் ஜெயந்த் ரஷீத் 3 பேரையும் ஆடிட்டு ஸ்பென்சர் ஜான்சன் கண்டினியூ பண்ணலாம், இல்ல கேன் வில்லியம்சன் எடுத்துட்டு வரலாம், அந்த ரூட் எடுத்துடலாம். இது என்னன்னா, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி யூ ஆர் ரைட் இன் திஸ், but someone who has been warming the bench almost every single game last year have come up and really bowled extraordinarily well under pressure and the strategic decision eduthu avaroda rhythm break pannuvaangala. Na adha sollala, na enna solren, Jayanth, Sai, Rashid Khan moonu periyum aadite 100 vella okathi vechittu nee Kane Williamson illati Spencer Johnson ye continue pannalame appadi solren naan. That might also happen. நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன், நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க, சிம்பிள் அஸ் தட். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, வே நூர் அஸ் போல்ட், என்ன சொல்றது உங்களுக்கு, ரஷீத் கான் பர்டிகுலர்லி கமிங் ஃப்ரம் இன்ஜுரி, ஹி வில் பி த லீடிங் போலர், பி பிளடி த்ரெட்டனிங் அக்கார்டிங் டு மீ. ஈவன் தோ சிஎஸ்கே எல்லாம் ஸ்பின்ன வச்சு நீங்க இது பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்துட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஜெயந்த் இஸ் ஆல்சோ பீன் ரைட் ஆன் ஸ்பாட், சூப்பர்பா ஒரு போடக்கூடிய ஒரு ஆள், ஒரு 4 ஓவர்ல அவராலேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 30 ரன் போட முடியும், பேட்டிங் வேற ஆடுவார். இஸ் நாட் அ மக் வித் அ பேட், லெட்ஸ் ஆல் ரிமெம்பர் இஸ் காட் அ டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன் மும்பை அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. அதனால டக்குனு சனி ஜி மாதிரி சொல்லிட்டார் அவர். அது அப்படிதான், நான் எப்போ பேட்டிங் வந்தாலும் காமெண்டரியில் பார்க்கும்போது ஹி இஸ் நோ மக் வித் த பேட், ஹீஸ் காட் 4 டெஸ்ட் ஹண்ட்ரட்ஸ், ஹீஸ் காட் 5 டெஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த லைனை ஸ்டாண்டர்டாக சொல்லிடுவார். அதனால அவர்கிட்ட அந்த லைனை நான் வாங்கிக்கலான் இருக்கேன் மார்க் பண்ணி. நீ அதே மாதிரி சொன்ன, டோன்ட் ஃபர்கெட் ஹீஸ் காட் அ டெஸ்ட் ஹண்ட்ரட் அப்படின்னு. எனிவே ஜெயந்த் எங்கே கீழே பேட்டிங் ஆடுவார் T20ல? நீ சன் ஒரு செகண்ட் சனி ஜி மாதிரி அப்படியே வந்துட்டு போனேன். சரி ஓகே பீடாக், இப்போ நம்ம வந்து ரெண்டு டீமும் என்னென்ன 11 பிளேஸ் பண்ணுவாங்க ஃபைனலாக அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஃபைனல் ரவுண்டுக்கு போயிடலாம். ஸோ இது இதுதான் என்னோட இதுபடி, 100 அஹமத் வந்தே ஆனும், சிஎஸ்கே சேம் டீமா? சிஎஸ்கே சேம் டீம்,
சிஎஸ்கே நான் சாண்டனர் வரணும்னு ஆசைப்படுற தீக்ஷனா பதில, ஆனா அது நடக்காது. என்ன இல்ல உன்னோட கெஸ், உன்னோட கெஸ் சேம் டீம், டேரல் மிச்சல், சமீர் ரிஸ்வி அங்க எங்கயாவது. ஏய் உன்னோட ஃபேவரட் பருத்தி மூட்டையை விளாட வச்சுட்டாங்க, நீ பாத்தியா சமீர் ரிஸ்வி வெள்ள உட்காந்து. இல்ல இல்ல பருத்தி மூட்டையை நான் என்ன சொன்ன, மூணு ஃபாரினர் வச்சுட்டு இம்பாக்ட் சொன்னேன். பருத்தி மூட்டையை நான் டிராப்பே பண்ண மாட்டேன். பிச்சிருவா பிச்சு ஒண்ணு பிப்ப போட்டு, பிப்ப போட்டு வெளியே உட்காந்து வைப்பாங்க பருத்தி முட்டையன்னு சொன்னீங்க நீதான். பெஞ்ச் ஸ்டோக்ஸ் they are not someone who will be seeing the player based on the money they have spent. So bippa potu okathiye veppanga nodiye inda idila raidu illengum bodu parthimuttu aadiye aaganum adala onnu sandeyame kidadu. Last time enna sonna avar impact padanga na dhruv jurelum kuldeep yadavum pesnaanga samir rezvi pathi பயங்கரமா அடிப்பான் சார், இவ்வளோ பின்னிருவான் அப்படின்றாங்க எல்லாரும். அவனை பயங்கரமா ரேட் பண்றாங்க. நான் ரொம்ப ஆக்சுவலி சமீர் ரிஸ்வி விளாட்ல, விளாட்னா எப்படி விளாடுவார்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு ட்ரிபிள் இந்த பிசிசிஐ வெப்சைட்ல இருக்குங்க, ட்ரிபிள் ஹண்ட்ரட் போய் பாருங்க. நான் பார்த்தேன், கடார் முடார்னு அடிக்கிறாரு. அது இல்லைன்னா டைரக்டா இம்பாக்ட் சப்பா சிஎஸ்கே கொண்டு வராங்க. ஒரு சின்ன பையனா சும்மா இருக்குமா, டமால் டிமி இல்ல அடிக்கிறார், பயப்பட. அதுவும் இல்ல, நான் சையத் முஸ்டாக் அலிலையும் பார்த்தேன் ரெண்டு மூணு ஷார்ட், பட் வெரி பிரீஃப் இன்னிங்ஸ் தான். ஸோ இவங்க வந்து ரொம்ப சிம்பிள் அதான் நீங்க சொல்ற மாதிரி, அந்த ரெண்டு ஸ்பின்னர் இந்தியன் ஸ்பின்னர் தேடி ஜெயந்த் யாதவ் கொண்டு வந்துட்டு நூர் அகமத் சைட் லைன் பண்றாங்களா, இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி ஸ்பென்சர் ஜான்சனை உக்காத்தி வச்சுட்டு இவரை கொண்டு வர்றாங்களா? தட் இஸ் அ ஒன்லி க்வெஸ்டின் டு பி ஆன்சர்டு. நான் ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, பிகாஸ் சாய் கிஷோர் போல் சோவல் ஐம் 100% ஷூட் இஸ் கோட் டு ரீடெயின் இஸ் பிளேஸ். நீங்க சொன்ன மாதிரி ஜெயந்த் யாதவ் வந்துட்டு உள்ள வரணும், நூர் வராம, that is also going to give them an option, you know, to have foreigner as an impact sir. அதான் பண்றாங்களே, பெருசா எது டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போலாம். வைட்டல் பிளேயர்ஸ் ஆன் போத் சைட்ஸ், எங்கள் வீட்டில் இல்லைனாலும் கார்த்திகை, ரெண்டு சைட்லையும் யார் யார் ஈக்குவலாக இருக்க போறாங்க, யார் யாரை மேட்ச் அப் பண்ண போறாங்க, என்ன மேட்ச் அப் இம்பார்ட்டண்டா இருக்க போது, எந்தெந்த பிளேயர் ரெண்டு பக்கத்துலயும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி யாருக்கு இருக்குது இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸில்? ஏன்னா அப்போ தான் போத் த டீம்ஸ் வாண்ட் டு டேக் மொமெண்டம், அந்த ஆறு ஓவரில் செட்டப் பண்ணும். தட் வாஸ் பிரில்லியன்ட்லி டன் பை ஃபாஃப் டூப்ளசி. அப்படிங்கும் போது இவங்களுக்கு ஒரு பந்தய குதிரை இருக்குது, தட் இஸ் அஸ்மத்துல்லா உமர்சாய். நீ கச்சாமுச்சாலாம் அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களா, மாட்டிப்பீங்க, ஏன்னா ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணுறாரு. ஸோ ஈ இஸ் கோயின் டு பி த வைட்டல் வைட்டல் காக் ஃபார் தன், தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் தன். If a nan will be every what I will be tempted is even though Rutraj Gaikwad is going to be very very good against spinner, if ivunga eppadi yosikano appadina they have to start with Asmatullah Umarzai at one end and spin at the other end. That should be the strategy they should go against CSK. Even though I keep on repeating how good is CSK appadina bodhe, if CSK ungalku enna pannano appadina romba simple. Ipo Rashid Khan vandute, Rashid Khanum seri சாய் கிஷோரை மட்டும் என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுல ஒரு ரீசன் சொன்ன, லாஸ்ட் டைமே சொன்னேன், ஜடேஜாவை மட்டும் கசாமுசான்னு அடிக்காதீங்க, மத்தவங்களை எடுத்து உடனே அட்டிங்க அப்படின்னு. ஸோ இங்க என்ன பண்ணணும்னா, இவங்க எக்ஸப்ட் சாய் கிஷோர், பிகாஸ் அவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, சாண்ட்னருக்கு ரொம்ப அழகா ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி போடுறாரு, அதை நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து பேட்ஸ்மேனை வந்து ஏங்க வச்சு போடுறாரு. இப்ப நூரா ஆடட்டும், ஜெயந்த் ஆடட்டும், ரஷீத் ஆடட்டும், சிஎஸ்கேஸ் தியரிஸ் டு மேக் ஷூர் தட் தேர் நாட் கோயிங் டு செட்டில் தன் டவுன். எடுத்தவனே டமான் டிமின் அடிக்கணும். அந்த அஸ்மத்துல்லா உமர் சாயோட ரெண்டே ரெண்டு ஓவரை மட்டும் பவர் பிளேல பாத்துட்டாங்கன்னா CSK will get to 190. Still, I am telling you, Gujarat batting lineup is not that bad. But even if CSK bats first and scores 190, it is going to be difficult for Gujarat to chase. Gujarat jaikano na, and the 190 mele irukano. 190 kele oru salli renna avanga adichalo. I don't see them defending this, even though they have got good bowling lineup. Illa, Gujarat vandu should score above 190 to have a chance against CSK. Yeah. And CSK 190 அடிச்சா குஜராத்தால அடிக்க முடியாதுங்கறியா? அடிக்க முடியாது. 190 is the magic number either way நீ சொல்ற. Yes. At this particular venue. So இப்போ நீ குஜராத்தால அஸ்மத்துல்லா உமர்சாய் டச் பண்ண, anybody else critical அவங்களோட batting there. Batting is not bad என்ன? But அவங்க batting யார் critical-ஆ இருப்பாங்க CSK ஓட? There is no second thoughts it's going to be Shubman Gill. ஏனா உங்களுக்கு வந்து இந்த பிட்ச் சூட் பண்ண வர. ஏனா சாய் சுதர்ஷன் மாதிரி ஒருத்தர் எப்படின்னா, அவரும் வந்துட்டு ஒரு 30 பால் எடுப்பார் ஆடுறதுக்கு. இப்ப டேவிட் மில்லரும் என்ன பண்றாரு, டைம் எடுக்கிறாரு. டேவிட் மில்லர் இஸ் ஆல்சோ டேக்கிங் டைம்.
விஜயசங்கர் இங்க டப்பு டிப்புன்னு அடிப்பாரு, இந்த அஸ்மத்துல்லா உமர் சாய் வந்த உடனே அடிக்கதான் போறாரு. சாகா வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா 110 ஸ்ட்ரைக் ரேட்ல அவுட் ஆயிடுவாரு. அவர் எப்படின்னா டமால் ஒரு ஃபோர் அடிப்பாரு, மூணு டாட் பால், திருப்பி ஒரு ஃபோர், ஒரு மூணு டாட் பால். அவர் அவுட் ஆகும் போது பாத்தீங்கன்னா ஒரு 15 பால் ஆடி இருப்பாரு, செம இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க, 114 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும். சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, சுப்மான் கில் சுட் மேக் ஷோர் தட் ஹி ஸ்டேஸ் அண்டில் 14 ஓவர்ஸ். அண்ட் அந்த பக்கம் எல்லாருமே தே ஹட் டு பேட் எக்ஸ்ட்ரீம்லி அக்ரஸிவ்லி. 190 நீங்க உட்காந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடலாங்க, 190 அடிக்கிறதுல ரொம்ப கஷ்டங்க சென்னையில. அப்படிங்கும் போது இவங்களோட பிளான் எப்படி இருக்கணும், சுப்மான் கீழ் அவசரப்படக்கூடாது, அவரு தான் வந்து நங்கூரம் அந்த இது படகுக்குங்கும் போது அவர் அந்த 14 ஓவர் செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா தெவாட்டியெல்லாம் வந்து அட்சார் பாருங்க. மும்பையோட பியூட்டிஃபுல் டு சீ கட்ஸ் டப்பு டிப்பு எல்லாராலையும் சிக்ஸ் அடிக்க முடியாங்க. அப்படிங்கும் போது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கோயிங் டு பி Shubman Gill's batting, where he's going to take it to 14 overs, and Asmatullah Omar Sai's 2 overs in power play, and Sai Kishore's 4 overs in middle overs. Enna porutha varaikku neenga kettu and the family na indha moonu per dhaan ivungalukku idhe neenga CSK appdin pathina thirupiyum Ravindra Jadeja, there is no second thoughts about that. Adukapram pathina ivar enna pannanonu solranno adhe dhaan Rutraj Gaikwad anga pannanum. ஏன்னா சிஎஸ்கேல எல்லாருமே அக்ரஸிவ் பேட்டர்ஸ் தான். நீ எந்த எந்த பேட்ஸ்மேன், இப்ப இப்ப குஜராத்ல நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கேல நான் சுரச்சின் ரவீந்திரா 115 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுவாரா, இல்ல சிவன் துபே ஆடுவாரா, இல்ல சமீர் ரிஷி வந்து ஆடுவாரா, இல்ல பருத்தி மூட்டை ஆடுமா, இல்ல எல்லாருமே உங்களுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா எல்லாரும் பேட்டை விடுவாங்க போது ருத்ராஜ் கேக்வாட் அவசரப்படக்கூடாது. ஹி இஸ் தி ஒன் ஹூ ஹஸ் டு ரியலி மேக் ஷூர் தட் அஸ்மத்துல்லா உமர் சாய் த்ரெட் இஸ் கான். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. சோ இந்த ஃபேமிலி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த மூணு பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும், தட் இஸ் ருத்ராஜ் கேக்வாட், பருத்தி மூட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா. லைட்டா வந்து எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது, அட் தி சேம் டைம் நாட் லீஸ்ட் பிட், அவரோட பேட் ஸ்விங், ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திரா நல்ல காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வர பிளேயர் மாதிரி விளையாடிட்டு அந்த பேட் ஸ்விங் அன்பிலீவபிளா இருக்கு. பீடா கால் இப்படி அந்த இடுப்புல போட்டோடனே ஒரு ஸ்டூபில் புல் ஒன்னு அடிக்கிற ஒரு ஸ்பீட் ஒன்னு ஜென்ரேட் பண்றாரு. கவர் டிரைவ்ல பேட் அப்படியே ஃப்ளூயிடா போகுது. அண்ட் ஆர்சிபி வந்து அவருக்கு அந்த ஏர்லி நர்வ்ஸே இல்லாம டகார்னு ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க, ஒரு கிளீனா செட் பண்ணி கொடுத்துட்டு போயினா இருந்தாரு கேம. அண்ட் ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு அப்கிரேட் அந்த டெவான் கான்வேயோட ஒரு பொசிஷனோட எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். யுவர் தாட்ஸ் ஆன் தட்? என்னை பொறுத்த வரைக்கும் தேவன் கான்வே எப்படின்னா இந்த பவர் ஹிட்ஸ் கிடையாது, அவர் ஒரு டச் பிளேயர், ரொம்ப குளோரியஸா இருக்கும் ஆடுறதுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு இன்டிமிடேஷன்றது என்ன, டமால் ஒரு புல்லு 100 மீட்டர் போகுது, அப்படியே இறங்கி வந்து மிட் ஆஃப் மேல ஒரு 90 மீட்டர் சிக்ஸுங்க போதுதான் உங்களுக்கு நிஜமாவே பயம் வரும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் போது இஸ் மோர் ஆஃப் அ டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் ஹூஸ் ரியலி கோயிங் டு புட் ஃபியர்ஸ் ஆன் தி ஆப்போசிஷன்றதுனால அது ஈவன் தோ சிஎஸ்கே மேட் பி மிஸ்ஸிங் தேவன் கான்வே, அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாத மாதிரியே ஒரு 5-6 மேட்சுக்கு அப்புறம் பண்ணிடுவாருன்றது தான் என்னோட இது. சிம்பிள் க்வெஸ்சன், ரச்சின் ரவீந்திரா கான்வேயோட அப்கிரேடா? டெஃபினட்டா, அதுல ஒண்ணு எந்த சந்தேகமும் கிடையாது. சோ யூ டோன்ட் திங்க் தேவன் கான்வே will be missed by CSK? தேவையில்லை உங்களுக்கு, they don't need at all. இப்ப அது கரெக்டான ஒரு சொல்யூஷன் வந்துருக்கு, அவருக்கு bowling போடட்டும், அதுக்கப்புறம் you will see the other dimension of him, the 2 overs 17 runs. விக்கெட் எடுக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு bowlers-லாம் அடி வாங்குனாங்கன்னா, ஆமா, that is another reason why they don't have to bring Santner in. ஏன்னா வேணா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னா அவர் போட்டு போயினே இருக்கலாம். சரி, ஓகே. ஆன் ஃபைனல் நோட் பிஃபோர் வி சைன் ஆஃப் பீடா, வாட் இஸ் யர் ஃபைனல் டேக் பிட்வீன் த குஜராத் அண்ட் சிஎஸ்கே கேம்? குஜராத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சான்ஸ், சிஎஸ்கேக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சான்ஸ்? கேன் ஜிடி டாப்பிள் சிஎஸ்கே ஃப்ரம் கெட்டிங் டு 4 பாயிண்ட்ஸ், ஆர் வில் சிஎஸ்கே க்ரூஸ் த்ரூ ஆன் டூ 4 பாயிண்ட்ஸ் ஆன் த பாயிண்ட்ஸ் டேபிள்? நான் க்ரூஸ் த்ரூன்னு சொல்ல மாட்டேன், ஐ வில் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஒன்ட் சே தட் தே வில் க்ரூஸ் த்ரூ, பிகாஸ் ஆர்சிபியோட ஏன் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன்னா அவங்களோட ஸ்பின் ஸ்ட்ரென்த் இன் தட், ஈவன் தோ த பிச் வாஸ் குட் டு பேட் அண்ட் த போலிங் வாஸ் ஜென்ரலி வீக், விச் ஹவ் பீன் டிஸ்கசிங் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். இவங்களுக்கு போலிங் வீக் எல்லாம் கிடையாது, நீங்கள் போலிங் வீக் எடுத்து டப்பு டிப்பு நடிச்சுன்னா மாட்டிப்பீங்க அப்படிங்கும் போது ஐ வில் நாட் புட் தட் இன் தட் பெடஸ்டில். அதனால ஸ்டில் தே வில் கோ வித் அன் அட்வான்டேஜ் ஆஃப் 56-44. ஐ எம் ஷோர் தட் சிஎஸ்கே வில் beat remain unbeaten at the end of the day. நீ RCB CSK கேம் எவ்வளவு கொடுத்தா CSK க்கு? 56-44 தான் கொடுத்தா, அதுவும் திருப்பி அங்க அவங்க வீக்ன்ற இங்க ஸ்ட்ராங்ங்கற 56-44 ஏ கொடுக்கற. எனக்கு நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், அதாவது 56-44 கொடுத்தா நான் தான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்றவ,
அப்புறம் மேட்ச் ஜெயிச்சோடனே ஐஸ்வர்யா ராய் போட்டோ நைசா ட்விட்டர்ல போட்டு விட்டுருவேன். ஐசா லகடி கேடியானா ஐஸ்வர்யா ராய் ஃபேனுங்க, எப்ப அந்த ஜீன்ஸ் படம் பார்த்தனோ அப்பல இருந்து உங்களுக்கு பிடிக்குங்க, அதனால நான் போட்டேன். அதை நீங்க கிரிக்கெட்டோட ரிலேட் பண்ணா என்ன அர்த்தம்? அப்பாவே தெரியலையே அந்த மூஞ்சியை பார்த்தா. உன்னெல்லாம் அப்பாவின் ஒத்துக்கவே மாட்டேன். பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஆஃப்லைன் வா ஒன்று வச்சு செய்யறேன். ரெண்டு பேருக்கும் 56-44 ரெண்டு மேட்சுக்கும் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க உங்களோட நிஜமாவே உன்னோட அல்காரிதம் உண்மை. நீ ஒரு அனலிஸ்ட், நீ ஒரு கோச், நீ நிஜமாவே இத்தனை வருஷம் கிரிக்கெட் பார்த்த உண்மையான ஐஸ்வர்யா ராய் ஜீன்ஸ் படம் ஃபேன் அப்படின்னா Put your inputs in and give me the right number. 56-44 ரெண்டு டீமுக்கும் கொடுத்தனா அப்புறம் என்ன கணக்கு புரியல எனக்கு. 56-44 பண்ணும்போது people who can deep till 8 still I feel the batting la CSK will have a big edge over them endradanaala I'm maintaining that idu correct ah ungitta kekkuren RCB oda batting GT oda batting oda better GT oda bowling RCB bowling oda better ana adanaala avanga 44 appadi thana RCB oda batting vandu definitely it has got more destruction than GT GT oda bowling vandu RCB oda bowling oda better la solla matta ungaloda language la bet அப்புறம் எப்படி பிடிச்சிருந்தது எவ்ரி ரவுண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒன்று லைக் பண்ணுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் ப்ரிவியூ பிட்வீன் CSK அண்ட் GT. அண்ட் ரேப் அப்